தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கவனயீர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் இன்று கலந்து கொண்டிருக்கிறோம். விடுதலை புலிகள் நாட்டில் இருக்கும் வரைக்கும் விடுதலை புலிகளை ஒழிக்கிறேன் என்று சொல்லி தமிழ் மக்களின் மீது சிங்கள பௌத்த பேரினவாதத்தை கட்டவிழ்த்து விட்ட அரசாங்கம் அதனுடைய அடுத்த கட்ட நிகழ்ச்சியின் நீடிப்பாக இந்த இனவாத ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிங்கள மக்களிடையே இனவாதத்தை மேன்மேலும் தூபமிட்டு வளர்ப்பதற்காக இப்பொழுது முஸ்லீம் மக்களின் மீது திரும்பி இருக்கின்றது. நாங்கள் சிறுபான்மை இனம் என்ற வகையில் தமிழ் மக்கள் எங்கள் மீதான இந்த இனவாத பேயினுடைய ஆக்கிரமிப்பின் வரிகளை நன்கு உணர்ந்தவர்கள். அந்த வகையிலேயே எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் மீதான இந்த இன அழிப்பு நடவடிக்கையை அவர்களுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக துடைத்தளிக்கக்கூடிய அரசினுடைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது வன்மையாக கண்டிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. முஸ்லீம் அரசியல் தலைமைத்துவங்கள் தொடர்பாக அவர்களுடைய சந்தர்ப்பவாத தகுதி தத்துவங்கள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட சாதாரண அப்பாவி எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து வாழாது இருக்க முடியாது என்பதை இந்த சிங்கள அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் உரத்து குரல் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலும் இன்று இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த இலங்கை அரசாங்கமானது இந்த சிறுபான்மை மக்களினுடைய மொழி பல்லினத்துவத்தை, இன பல்லினத்துவத்தை, பண்பாட்டு பல்லினத்துவத்தை நிராகரித்து இந்த ஒட்டுமொத்த இலங்கை தீவையுமே சிங்கள பௌத்த பண்பாட்டை கொண்ட தங்களுடைய ஒரு நாடாக மாற்றுவதற்கு முயற்சித்திருக்கின்றது. உண்மையில் இதே நிலை நீடிக்குமாக இருந்தால் முஸ்லீம் மக்களிடையே கூட பிரபாகரன்கள் தோன்றுவார்கள் என்பதை இந்த அரசாங்கம் ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நான் கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் கௌதம புத்தர்களுடைய மதத்தை பின்பற்றுவதாக கூறுகின்ற இவர்கள் வந்து அவர்களுடைய கருணையோ அன்பையோ எந்த சந்தர்ப்பத்திலும் கடைபிடிப்பதாக இல்லை. நாங்கள் இன்று பார்த்திருப்போம், ஜாதிக பல சேனாவினுடைய தலைவர் முஸ்லீம்கள் மீது நல்லுணவையும் நல் உறவையும் நல்லிணக்கத்தையும் கடைபிடிக்கக்கூடிய வட்டிறக்க விஜித தேரர் மீது சவர அழகினால் கீறி அவர் மீது பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அவருடைய ஆண் உறுப்பில் கூட அவர்கள் பிளேடினால் சவர அழகால் கீறி அவர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார். இதன் பொருள் முஸ்லீமுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு தேரராக இருந்தாலும் கூட அவர் தாக்கப்படுவார், அவர் சுண்ணத்து செய்யப்படுவார் என்கிறதுதான் சிங்கள பௌத்த தேசியவாதத்தினுடைய குரலாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், இன்று புத்தர் இருந்து அவர் அகிம்சைய போதிக்கின்றவர், அன்பை போதிக்கின்றவர், முஸ்லீம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தால் கூட புத்தரித்தும் இந்த சிங்கள இனவாத பேய்கள் சுண்ணத்து செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் என்று சொல்லித்தான் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். தொடர்ந்து வளர்ந்து வந்திருக்கிறது என்றால் அந்த அந்த போராட்டத்தின் பின்னணியிலே இருக்கின்ற அந்த நியாயம், அந்த நீதி கேட்கின்ற தன்மை, தங்களுடைய சுதந்திரத்தையும் உரிமையையும் கோருகின்ற அந்த துணிகரமான நிலைப்பாடுதான் அவர்களுடைய போராட்டத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. இன்று முஸ்லிம் சமூகமும் அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை நோக்கி தன்னை திருப்பிக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டாகும். இலங்கையிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் தொடர்ந்து ஆட்சி பீடத்திலே தாங்கள் மஹிந்த ராஜபக்ச இருக்க வேண்டும் என்பதற்காக போரை நடத்தி தமிழ் மக்களை பல்லாயிரம் பல பத்தாயிரம் பேரை கொன்று குவித்து இன்றைக்கு அதிகார திமிரிலே உச்சத்திலே நின்று கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது முஸ்லிம் மக்கள் மீது கை வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இனவாத ஆட்சியை இந்த ஆட்சி கட்டிலிருந்து